ஹாய் சில குட்டீஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷூட் பண்ண வந்திருக்கோம். எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஓணம் ஃபெஸ்டிவலுக்காக ஃபோட்டோஷூட் பண்ண வந்திருக்கோம். அதுக்காக மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா தலையில் ஏதோ ஸ்ப்ரே அடிக்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை, ஏர் வேக்ஸ் தான். இப்போ வந்து நம்ம ரெடி ஆகிட்டோம். நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நமக்கு வேஷ்டி சர்ட்டெல்லாம் போட்டு வர்றாங்க. எனக்கு வேஷ்டியே கட்ட தெரில, அவர் தான் எனக்கு கட்டி விட்டார். நான் அப்போயே அவர்கிட்ட சொன்ன, காட்டு ப்ரோ நான் போட்டுக்கிறேன், நீங்கள் விடுங்க, நீங்கள் ஒர்க்கு பாருங்க, என்ன இல்லை நான் தான் போட்டு விடுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க நம்ம ஃபோட்டோஷூட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே பாரு, நான் ஷூட் விஷயமாக வெளியே வந்துடுறேன். சும்மா சும்மா கால் பண்ணி என்ன தொல்லை பண்ணுங்காது, நானே ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணுவேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? என்னடா தலைய பிடிச்சி ஏதோ பண்றான் பாக்குறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லங்க, ஆப்போசிட்ல மிரர் இருக்கு, சோ அதுல சொட்டைய மறைக்க தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். சோ உங்க முன்னால கெத்தா காட்டணும்ல, ஃபோட்டோ எடுக்கும்போது என்னடா சொட்டை தெரிஞ்சு அது தெரிஞ்சு கலாய்ப்பீங்க. ஸோ அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. கேமராமேன் வேறு லவ் பண்ணி வேறு சண்டை போட்டுன்னு இருக்கா போல். ஒரு வேலையாக கேமராமேன் கூல் ஆகிட்டாங்க, அப்புறம் சொட்டையை மறைச்சிட்டு அந்த பூ வைத்து கழுத்தில் மாட்டிக்கின்னு டான்ஸ் ஆடலாம் பார்த்தேங்க. பட் டான்ஸ் ஆட முடில, அட்லீஸ்ட் அந்த பூ கூட வச்சு விளாடலாம் பார்த்தேன். கேமராமேன் கோவப்படுறாரு போல். சரி, அவரை கொஞ்ச நேரம் விருப்பத்தி விட்டு, இருபதுருவா வெயிட் பண்ணுங்கள் எடுப்போம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிவிட்டு அழகாக போஸ் கொடுலாம் பார்த்தா. அப்புறம் என்னங்க, க்யூட்டாக ஸ்மைல் ஒன்று பண்ணிவிட்டு அந்த பூ எடுத்து கையில் வச்சு ஒரு டான்ஸ் ஒன்று போட்டுக்கினு வேறு லெவலுங்க. கடைசி வரைக்கும் மனுஷனை டென்ஷன் பண்ணி பார்க்குறது என்னோடய வேலையாக போச்சு. அது இல்லாமல் அவரு டென்ஷனாகி அப்படியா அப்படியா சொல்லி ரெண்டு மூணு போஸ் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அவர் வேறு யாரும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு தான். நீங்கள் நினச்சிருக்கலாம், மனசில் துப்பாக்கி பட விஜய் நினைப்பு போல. எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுச்சு. இந்த சைட்டில் ஸ்மோக்லாம் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் கேமரா மல்லிங்கவா, இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கா பாரு சொன்னாங்க. அகைன் கழுத்தில் மாலை போட்டு ரெண்டு மூணு போஸ் சொல்லி கொடுத்து இவ்வளோ நேரம் எடுத்து ஃபோட்டோவே வரலங்க. லாஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோ தாங்க இந்த கிளிக்கு.